அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற இந்த யூனிட்லேருந்து தான் முக்கியமான கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 11th வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ 11th ஹிஸ்ட்ரி ஓவர், பொலிட்டிக்கல் சயின்ஸும் ஓவர், அதே மாதிரி 12th ஹிஸ்ட்ரி ஓவர், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸும் ஓவர், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு பொருளாதாரம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், இந்திய பொருளாதாரம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட் லிங்க்கே இருக்குது, சரிங்களா? ஸோ செட்டாக கிடைக்கும், அது போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஊரக பொருளாதாரம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 11th எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட்டு. முதல் க்வெஸ்சன், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என கூறியவர் மகாத்மா காந்தி. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் மகாத்மா காந்தி. ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. வருவாய் கிராமம், ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வருவாய் கிராமம். ஸோ அதாவது மூன்றாவது க்வெஸ்சன், 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவீத மக்கள் ஊரகங்களில் வசிக்கின்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. 68.84%. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவீத மக்கள் ஊரகங்களில் வசிக்கின்றனர் அப்படின்னா 68.84%. நான்காவது, இயற்கையும் வேளாண் நடவடிக்கையும் சார்ந்தது எது அப்படின்னா ஊரக வேளாண்மை. இயற்கையையும் வேளாண் நடவடிக்கையும் சார்ந்தது ஊரக வேளாண்மை. ஐந்தாவது பாருங்கள், குறை வேலையுடைமை என்பது டேஸை குறிக்கும் அப்படின்றாங்க. மறைமுக வேலையின்மையை குறிக்கும், குறை வேளாண்மை என்பது மறைமுக வேளாண்மையை குறிக்கும். ஆறாவது க்வெஸ்சன், 2011 மற்றும் 2012 மதிப்பீட்டின்படி ஊரக பகுதியில் எத்தனை கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கும் கீழும் வசிக்கின்றனர் அப்படின்னா 22 கோடி பேர், சரிங்களா? 2011 மற்றும் 2012 மதிப்பீட்டின்படி ஊரக பகுதியில் எத்தனை கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர் அப்படின்னா 22 கோடி பேர். ஏழாவது க்வெஸ்சன், ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் என்று கூறியவர் சம் மால்கம் டார்லிங் அப்படின்னு சொல்கிறார். சார், மால்கம் டார்லிங் எப்போ சொல்கிறாங்க, 1925 சொல்கிறாங்க, சரிங்களா? ஒரு இந்திய ஒரு விவசாயி, ஒரு உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து, ஸோ தன்னுடைய சந்ததி கூட கடனே விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா சார் மால்கம் டார்லிங். எட்டாவது க்வெஸ்சன், இரண்டு முற்றிலும் வேறுபட்ட அல்லது எதிரெதிரான தன்மகளை, அதாவது தன்மைகளை தொடர்பு படுத்தி குறிப்பிடுவது இரட்டை தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இரண்டு முற்றிலும் வேறுபட்ட அல்லது எதிரெதிரான தன்மைகளை தொடர்பு படுத்தி கூறுவது இரட்டை தன்மை. அதாவது ஒன்பதாவது க்வெஸ்சன், ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளதையே இரட்டை நஞ்சாக்கள் என்று கூறுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுமாசர் அப்படின்றவர் தான், சரிங்களா? சிறியது அழகு அப்படின்ற நூலில் வந்து எழுதியிருக்கிறாரு, சரிங்களா? ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும். நமக்கே தெரியும், கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், ஆனால் நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி நெரிசல் இருக்கும், சரிங்களா? ஸோ இடம் பார்த்தாமல் மாடி மேலே மாடி கட்டியிருப்பாங்க. உள்ளது இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா ஸ்மாசர் அப்படின்றவர் சொல்கிறாங்க, தன்னுடைய சிறியது அழகு அப்படின்ற நூலின் வாயிலாக. பத்தாவது க்வெஸ்சன், குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உக்தி ஊரக மேம்பாடு, சரிங்களா? குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உக்தி ஊரக மேம்பாடு. பதினொன்றாவது, பூரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா மேத்தகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், சரிங்களா? PURA அப்படின்னு சொல்லுவாங்க, அது யார் வந்து அறிமுகப்படுத்துனதுன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 12வது பாருங்கள், கிராமங்களில் காணப்படும் வறுமையே டேஸ் எனலாம் அப்படின்றாங்க. ஊரக வறுமை, கிராமங்களில் காணப்படும் வறுமையே ஊரக வறுமை. 13வது,
ஊரகப் பகுதியில் உள்ள மனிதன் நாள் ஒன்றிற்கு எடுத்து கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு என்ன? 2400 கலோரி. அதாவது கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்களோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2400 கலோரி அளவுக்கு உணவை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கார்போஹைட்ரேட்டு தான் நிறைய இருக்கும் கலோரி. அதனால தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், சாப்பாடு சரிங்களா, அரிசியில் செய்த சாப்பாடு சாப்பிட்றோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதாவது உலக ஏழை மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் உள்ளனர் அப்படின்னா 22%. உலக ஏழை மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் இந்தியாவில் இருக்கிறோம்னா 22%. பணிக்கான படிப்பு என்ற ஆய்வுக்கு நோபல் பரிசு பெற்றவர்கள் மொத்தம் 3 பேர் வாங்கியிருப்பாங்க. பீட்டா டயன்ட்டு, டேல் மார்டின்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஸ் பிராசிஸ் அப்படின்றவங்க சரிங்களா. ஸோ டிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா டயன்ட்டு, டேல் மார்டின்ஸ், அதாவது டேல் மார்டின்கன், அப்புறம் கிறிஸ்டோஸ் பிசாட்டிஸ் சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. டிஎம்பி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்கு நோபல் பரிசு பெற்றவங்க இவங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு 16வது பாருங்கள். 2016 அக்டோபரின் படி ஊரக வேலையின்மை 10% ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7.8% வந்து பார்த்திங்கன்னா ஊரகத்தில், நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த வேலையின்மை 8.5% சரிங்களா. அதாவது ஊரகத்தில் வந்து 7.8% நகர்ப்புறத்தில் 10%, மொத்த வேலையின்மையில் 8.5% அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 17வது இந்தியாவில் 2015 சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவீத மக்கள் ஊரக பகுதியில் வசிக்கின்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. 73% பேர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, 7.8% பேர் வேலையின்மையில் இருக்கிறாங்க. வசிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 73% பேர் அப்படின்றாங்க. இதில் தாழ்த்தப்பட்ட வகுப்பு 18.5%, பழங்குடியினர் வந்து 11% வசிக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். 18வது இந்தியாவில் ஏறக்குறைய டேஸ் பகுதி ஊரக குடும்பங்கள் கடனில் மூழ்கி உள்ளன அப்படின்றாங்க. 4/3 சரிங்களா, 4/3 வந்து கடனிலே மூழ்கியிருக்கிறது. வட்டார ஊரக வங்கிகள் எப்பொழுது செயல்படுத்தப்பட்டன அப்படின்னா 1975 சரிங்களா. ஸோ வட்டார ஊரக வங்கிகள் எப்போது செயல்படுத்தப்பட்டன, 1975. இந்தியாவில் மொத்தம் 64 வட்டார வங்கிகள் உள்ளன. இந்தியாவில் மொத்தம் 64 வட்டார வங்கிகள் இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்ரா பொதுத்துறை நிறுவனம் எப்போது துவங்கப்பட்டதுனா 2015 ஏப்ரல் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் சரிங்களா. முத்ரா பொதுத்துறை நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டு அதாவது துவங்கப்பட்டதுனா 2015 ஏப்ரல் 8. தேசிய ஊரக நல அமைப்பு எப்போது துவங்கப்பட்டதுன்னா 2005 ஏப்ரல் 12 சரிங்களா. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. முத்ரா அப்படின்னா வந்து 8 சரிங்களா, 2015 ஏப்ரல் 8. இதுவே தேசிய ஊரக நல அமைப்பு அப்படின்றாங்க. ஸோ நல அல்லது சுகாதாரம் எப்படி என்றால் கேட்பாங்க. 2005 ஏப்ரல் 12. 22வது க்வெஸ்சன் பாருங்கள். இந்தியாவின் ஊரக சாலை பகுதி எத்தனை அதாவது எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. 26.50 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 13.5% பகுதிகள் மட்டுமே சாலை போடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது 1950 முதல் 1951 பார்த்திங்கன்னா 4 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும். 2018 34 லட்சம் கிலோமீட்டர் வந்து சாலை போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது 23வது பாருங்கள். 2017 எத்தனை சதவீதம் இந்தியாவில் உள்ள கிராமங்கள் முழுமையான மின் தொடர்பை பெற்றிருந்தன அப்படின்றாங்க. 99.25% முழுமையான மின் தொடர்பு அதாவது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 24வது பாருங்கள். ஸோ மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கிரல்பெர்ட் ஸ்லேட்டர். மெட்ராஸ் அது மெட்ராய்கிறது. மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் யார் அப்படின்னா கிரில்பெர்ட் ஸ்லேட்டர். தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் இவர் தான். 1918 வெளியிட்டிருக்கிறார் சரிங்களா.
நெக்ஸ்ட் போகலாம். 25வது கொஸ்டின், எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு அப்படின்றாங்க? குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு அப்படின்னா குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. 26வது, ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு டேஷ் அப்படின்றாங்க, வேளாண்மையை சார்ந்திருத்தல். சரிங்களா, ஸோ வேளாண்மை கட்டாயம் சார்ந்து தான் இருக்க முடியும் ஊரகனாவே. நெக்ஸ்ட் 27வது பாருங்கள், 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 60% பேர். சரிங்களா, தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை வந்து மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை மறைமுக வேலையின்மை. 29வது, ஊரக பகுதி ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. ஊரக பகுதி ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. ஸோ இதெல்லாமே ஊரகத்துக்கு தான் பண்ணுறாங்க, அப்போது கட்டாயம் ஊரக மேம்பாடு தான் இருக்கணும். 30வது, ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது வந்து சிறிய அளவு நில உடைமை. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது வந்து சிறிய அளவு நில உடைமை. ஸோ அதுதான் காரணமே, நிலம் வந்து கம்மியாக இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக ஏழ்மைக்கான காரணம் என்ன அப்படின்னா வேளாண்மை சாரா வேளாண்மை. சரிங்களா, ஊரக ஏழ்மைக்கான காரணம் வந்து வேளாண்மை சாரா வேளாண்மை. 32வது, மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் வந்து மறைமுக வேலையின்மை. குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் வேலை வாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது அப்படின்னா பருவகால வேலை வாய்ப்பு. ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் மழை பெய்யுது, ஸோ அதை பருவ மழைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் வேலை இருந்தது வந்து பருவகால வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 34வது பாருங்கள், ஊரக தொழிற்சாலைகளுக்கு உதாரணம் வந்து பாய் தயாரிக்கும் தொழில்தான். இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. இந்தியாவில் ஊரக கடமைக்கு சாரி ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. 36வது, தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு, ஸோ 2005 ஏப்ரல் மாதம் 2012. சரிங்களா, சாரி 2012 தப்பாக சொல்லிட்டேன், ஏப்ரல் 12. சரிங்களா, இதுதான் வந்து முன்ன நல்ல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான் சுகாதாரம் கேட்குறாங்க, 2005 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. முத்ரா எப்போ அப்படின்னா 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி. ஸோ இதை பாருங்கள், ஒரு சில திட்டங்கள்லாம் இருக்குது. 20 அம்ச திட்டம் யார் கொண்டு வந்ததுன்னா இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வட்டார ஊரக அதாவது ஊரக வங்கி திட்டம் அப்படின்றது 1975. நம்ம இப்போ தான் பச்சோம் வட்டார ஊரக வங்கி. கிட்டத்தட்ட எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 60க்கு மேலே இருந்ததாக சொன்னாங்க இல்லையா. இருங்க ஒரே நிமிஷம் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா அதுவே ஒரு க்வெஸ்டினை கேட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்களேன், இதோ இங்கே பாருங்கள், 64 வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, க்வெஸ்டின் நம்பர் 19 கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த ஏரியா இங்கே. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1975. அடுத்த க்வெஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள், 20 அம்ச திட்டம் வந்து இந்திரா காந்தி தாங்க கொண்டு வருவாங்க, அது தெரிஞ்சுங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி வந்து 1976. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1976. ஊரக இளைஞருக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி 1979. சரிங்களா, ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வந்து 1979. வேலைக்கு உணவு திட்டம் எஃப்டபிள்யூடி 1977. வேலைக்கு உணவு திட்டம் வந்து 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா 1983. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. சரிங்களா, ஸோ இப்போ வந்து புக்கில் 2005 சொல்கிறாங்க.
ஆனால் வந்து 2006 9வது பிரதான் மந்திரி அதர்ஷ் கிராம் சதத் யோஜனா வந்து 2010 சரிங்களா. பிரதான் மந்திரி அதர்ஷ் ஆதாஷ் கிராம் சதத் யோஜனா வந்து 2010, பாரத் நிக்மான் யோஜனா வந்து 2005 சாரிங் பாரத் நிர்மான் யோஜனா வந்து 2005, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985-86 இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985-86, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஸோ 2005, ராஜீவ் ஆவாஷ் யோஜனா வந்து 2009, ராஜீவ் ஆவாஷ் யோஜனா திட்டம் 2009, தேசிய ஊரக நலத்திட்டம் 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 சரிங்களா. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் வந்து 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஸோ கடைசி இருக்குதுல இந்த 16 பாயிண்ட்ஸு அது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கட்டாயம் ஒரு க்வெஸ்சன் வரும், புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் எடுத்து எழுதி வச்சு படிங்க சரிங்களா. அது உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கு உண்டான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அதுக்கு ஷார்ட்கட்டு போடலை, நான் போட்டுட்டு நான் கட்டாயம் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி விடுறேன், அது பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய பல்லவாஸ் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.